Hello guys, welcome to Tamil Games Channel. நம்ம சேனல் எப்போ தான் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ காய்ஸ், நம்ம எந்த கேம் பற்றி பார்க்கணும்னா டபிள்யூசிபி டூன்ற ஒரு வெறித்தனமான கிரிக்கெட் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமோட சைஸ் வந்து 437 சைஸு, ரேட்டிங் வந்து 3.8 வந்திருக்கு. நல்லாவே பேருக்கு பார்ப்போம். இந்த 5 மில்லியன் பேருக்கு மேலே ஏற்றிருக்காங்க, அவ்வளோ செமையாக இருக்கான்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா மாத்திரம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பில்லைக்கும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோனா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். பண்ணி வச்சுக்கிட்டோம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மோட் ஸ்டார்டிங்கில் புத்தகத்தில் வந்துருக்காங்க, எக்கச்சக்கமான மோட்ஸ்லேயே நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் அந்த மாதிரி ஸ்லைட் பண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் என்ன எபிசோட்னா தந்துருக்காங்க. இந்த கிரிக்கெட் கேமா இல்லை வேறு ஏதாச்சும் கேமானே தெரியலை. இந்த கேம் நீங்கள் விளாண்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் இந்த கேமில் வர சவுண்டோடையே அப்படியே பேசலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த இது பிடிச்சிக்கான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன், அப்படியே இதே மெயின்டைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ஸு குயிக் மச்சம் மல்டிப்ளேயர் மோடு கூட இருக்குது. அந்த எப்படி விளையாடுறது உங்களுக்கு தனி வீடியோ வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன், அந்த வீடியோ உங்களுக்கு டக்குன்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே என்னென்ன சேலஞ்ச் ஆப்ஷன் இருக்குது, விஐபி ப்ரைம் இதெல்லாம் தந்துருக்காங்க. ஸ்டோரு டோர்னமெண்ட்டு என்னமோ தந்திருக்காங்க, என்னமோ தராங்க. சரி, நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி ஒரு விளாட்றது மை கேரியருக்கு சரி குயிக் மச் போகலாம். குயிக் மச் போனோடனே டவுன்லோட் ஆகுது, வந்துருச்சு. வந்தோடனே வந்து ஓ நம்ம தான் 2 டீமே செலக்ட் பண்ணும் போலக. நம்ம கீழே இந்தியா இந்த டீம் வெஸ்ட் இண்டீஸ் வச்சுக்கலாம், கீழே மாற்றிக்கலாம். போடா மாச்சா, ஆ 10 ஓவர்னா வேணால் ரொம்ப சின்னதாக வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக. இந்த மாதிரி டிஃபிகல்ட்னா தராங்க, ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாபா போட ஆகுது ஆகுது ஆகுது. ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்தோன்னே ஸ்டேஜ் பிச்செல்லாம் வாங்கிக்கிறாங்க, அப்படியே கொடுத்துட்டு போகலாம். போவோம் போவோம், டவுன் போகுது. ஆ வந்துட்டேன், ஓகே கொடுத்துக்கலாம். டாஸ் பாபா போடுவீங்க, லேட் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் இப்படி தான் விழுக்கிறாங்க, என்ன இதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆகுது, ஏ டக்குன்னு வாப்பா, டைம் ஆகுதுல்ல அண்ணனுக்கு. என்னடா அரை மணி நேரமாக லேட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி WCC3ன்ற ஒரு வெறித்தனமான கிரிக்கெட் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி தான், ஆனால் இது வேறு கேம் WCB. அப்படி தான் WCB வேர்ல்டு கிரிக்கெட் பேட்டில் 2 அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, பார்ப்போம். பிச்சு வாங்கிக்கிறாங்க, ஓகே. ஓ பிளேயர்ஸ் யார்ப்பாது, ஓடுப்பா டாஸா, ஹெட் எடுத்துக்கலாம். ஆ போல ஹெட்டு, என்னப்பா யார்ப்பா ஜெயிச்சது, நாங்கள் ஜெயிச்சோமா? எஸ் நம்ம தான் ஜெயிச்சோம். என்ன பேட்டா போலா, ஸோ ஃபஸ்ட்டு பேட் எப்படி பிடிக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, பாட்டு கொடுத்தோன்னே பிளேயர்ஸ்னாக வாங்கிக்கிறாங்க. ஓ அந்த டீம் கேப்டன், நம்ம டீம் கேப்டன் நான் பிளேயர்ஸ்னாக வாங்கிக்கிறாங்க. செமையாக இருக்கே, கிராஃபிக்ஸ்னால் அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. ஆடர் நேஷனல் தான் வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம், இது வேணால் ஸ்கிப் பண்ணிக்கிற மேலே ஆப்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் பேட்ஸ்மேன் என்ன மாற்றிக்கிற மாதிரி இருக்குது, ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தேன், டக்குன்னு வாங்கப்பா. யார்ப்பா அது, ஓ பவுலர் பவர்னா வாங்கிக்கிறாங்க. ஓகே யார்ப்பா அது, ஸ்பின் பவுலர்னு நினைக்கிறேன். பட் ஆடெல்லாம் தராங்க, அதெல்லாம் கண்டுக்கலாம். கொடுத்தோன்னே நான் எப்படி ஃபஸ்ட் பிடிக்குன்னு தராங்க. ஓ இது நவர்றது, ஓ கீழே சைடில் லாஃப்ட் ஆன் இருக்கு, ஆன் பண்ணிட்டு ஒரு இழு இழுக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போறீங்க, வச்ச மொத பாலே சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ ஆடுங்க, வச்ச மொத பாலே சிக்ஸு, வெறித்தனமாக இருக்கு. இங்கே அப்படி செம்மையாக இருக்குது, ரியல் கிரிக்கெட் கோ மாதிரியே இருக்குது. ஆனால் இது வேறு கேம், செமையாக இருக்குது. அந்த கேம் அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம், போய் பாருங்கள். யார்ப்போ அதே திருப்பியும் சொல்லித்தராங்க, எடுக்கலாம். ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணி வச்சிடா, ஆன் பண்ணி வச்சிடா. ஆட்ரா ஒரே ஷாட்டு, சும்மா வரல இருக்கு. ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம், வாங்கிக்கிறாங்க. ஆ போயிடுச்சு, ஆஃப் பண்ணியிருக்கணும். போடுங்க 4. பேட் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி அவங்க பால் போடுறதுக்கும் இந்த மாதிரி தான் ஈஸியாக அடின்னு நினைக்கிறேன். வந்துக்கலாம், லாஃப்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஐயா ஆன் பண்ணிட்டேன், தூக்கிட்டுறா போடுங்க. செம்மையான சட்டு, அடா அவுட்டு. என்னடா பிளே கிரவுண்டில் பாஞ்சு பிடிக்கிற மாதிரினா பிடிக்கிறீங்க, இப்படின்னா பிடிச்சா எந்த காலத்தில் ஏன் விளாடுவான் கிரிக்கெட்டு? அச்சோச்சோ, ரோஹித் சர்மா பெரிய பிளேயர் அவுட் ஆயிட்டாரு. அவங்களுக்கு எந்த பிளேயர் பிடிக்கும், எந்த டீம் பிடிக்குமோ கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு மேட்ச் வீடியோ போடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் முடியும்னு நினைக்கிறேன், முடியும் நான் கமெண்ட் பண்ணுவேன். அடிக்கடி இந்த மாதிரி ஆட போட்டு தந்துடுறப்ப
பண்ணுறாங்கப்பா. ஓகே ஸ்கிப்பா, இந்த ட்யூட்டரி ஆஃப் பண்ணிடலாம். வந்தாச்சு, இப்படி வச்சுக்கிறாங்க, ஆன் பண்ணுறான். ஒரே சாத்து போடு, பிடிச்சிடா பிடிச்சிடா கூட பிடிச்சிடா கூட. வெறித்தனமான ஆடி இந்த மாதிரி அவுட் ஆகின பிறகு பிளேயர்ஸ் நான் வச்சு விளாண்டுக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இப்போ சாதாரணமாக கேம் விளாட்ற மாதிரி இருக்குது, ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் பக்காவாக இருக்குது. சரி வாங்க, இப்போ எப்படி பவுலிங் போகிறதும் பார்க்கலாம். இப்போ எப்படி பவுலிங் போகிறதும் பார்க்கலாம். ஏக்கி விட்டாங்க நம்ம பிளேயர்ஸை. பேட்ஸ்மேன் வந்துட்டாரு, யாருப்பா அது கைலும் வாலந்த யாரும் வந்திருக்காங்க, போட்டு வெளுத்துடலாம் வாங்க. தகுந்த தகுப்பா, ஓ நம்ம பவுலர்ஸை செலக்ட் பண்ணுறது எப்படியும் காங்கிறாங்க. செலக்ட் பண்ணிக்கலாம் ஏற்பாடுக்கு. ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கலாம். எடுத்தோடனே வந்துட்டாரு நம்ம தலை. பவுலிங் பண்ணோடனே இப்படி தான் தராங்க, நிறைய ஆப்ஷன் தந்துருக்காங்க. பிளேயர்ஸில் இருக்க என்னென்ன பவுலிங் போடுற தரமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சைடில் போட்டு தந்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன் ஸ்விங்குன்னு நினைக்கிறேன், போட்டுக்கலாம். ஓ சைடில் அந்த ஏரை நோந்திட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுவோம். இங்கே எங்கடா ப்ரெஸ் பண்ணுறது? ஓ இங்கே இப்போ வச்சுட்டு, ஓகே இந்த வச்சுட்டு ஸ்பீடு என்ன ஸ்பீடு ஏறல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸ்டார்டிங்க போடுறா, தூக்குடா அவனை, அட தூக்கி அடிச்சு போட்டான். என்னடா இப்படி அடிக்கிற? இப்போனா அடிச்சு நம்ம பால் போட்டாலும் போட்டு விழுக்கலாம் செய்வோம். இந்த அடி நம்ம டைரெக்டாக யாக்கரில் போட்டு விழுத்துடலாம் அவனை. டக்குன்னு வாங்கப்பா, ரொம்ப டைம் எடுக்கிறீங்களையா? என்னப்பா இதெல்லாம் பார்த்து கட்டுப்படுத்திட்டீங்க? வந்தாச்சு வந்தாச்சு, ஸ்ட்ரைட் பால் கொண்டு போய் இறக்கடாங்க. இறக்கியாச்சு ஏக்கரில். இப்போ தான் சைடில் இது ஓடுது. அப்படியே பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு தூக்கி வீசலாம். பூரா தூக்கி அவன் மண்டை தெரிக்கணும். இப்போ ஒரு செம்பு தெரிக்கணும். ஆ புடி 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 பாஞ்சு புடி. ஆடா ஒரு ஃபீல்டர் இல்லை. இதே மாதிரியே அங்கே இருக்க பாலெல்லாம் போட்டுக்கலாம். எப்படி போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாகவே இருக்குது, கிராஃபிக்ஸ்னால் பக்காவாக இருக்குது. ஏன்னா எம்பி தான் கொஞ்சம் இறக்கு முடுக்குன்ருக்கு, அதை பார்த்துக்கலாம். ஏற்றி நீங்கள் விளாடுங்க, செமையாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், வீடியோக்கு எண்டிங் வந்தாச்சு. உங்களுக்கு கேம் பிடிக்குமான காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாட்டு வேணாலும் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் போட்டுடலாம். ஒரு 10 லைக்கும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வரும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். இது ஒரு ஆஃப்லைன் கேம் தாங்க, போய் டைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.